ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, நாம் எல்லாரும் பெற்றிருக்கிற மிகப்பெரிய சொத்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. நான் இன்றைக்கு சொன்னேன், அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு முக்கியமான உணவு என்று. எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். ஆகையினால் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். மனிதருடைய வார்த்தைக்கு எவ்வளவோ சக்தி இருக்கிறது என்றால், கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்! அன்றைக்கு கடவுள் ஒளி உண்டாக்குக என்றார், தொடக்க நூலிலேயே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உடனே எதை சொல்கிறாரோ அதை சாதிக்கிறது. நூற்றுவர் தலைவன், ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல உன் ஊழியன் குணமடைவான் என்றார். நம்முடைய அன்பு தாய் கப்ரியேல் தூதர், கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொன்னவுடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். பேதுரு நம் ஆண்டவர் இயேசுவிடம் சொன்னார், குருவே, இரவு முழுவதும் பாடுபட்டோம், ஒரு மீனும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது வார்த்தையை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரிகிறது. எனவேதான் அருமையான குழந்தைகளே, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மனத்திலே வைத்திருக்க வேண்டியது, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்பேன், அதன்படி நடப்பேன், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்று வீறு கொண்டு எழ வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார். இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. சில பேர் பேசும்போது என்ன பேச்சு பேசுற, ஒண்ணுமே புரியல, கேட்கல, செத்தவன் கையில் வெத்தலை பார்க்க வச்ச மாதிரி பேசுற, இப்படி எல்லாம் சொல்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. பாருங்கள், ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வல்லமை உள்ளது. அதைத்தான் நாம் விவிலியம் முழுவதும் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. வாள் மிக கூர்மை, அதுவும் இரண்டு பக்கமும் வெட்டுவது என்றால் அதனுடைய வல்லமை நமக்கு தெரிகிறது. அதைவிட கூர்மையானதான் ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை உன் உள்ளத்தில் பதிவு. எடுத்துக்காட்டாக நான் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் 6:3 நான் வாசிக்கும்போது எனக்கு உள்ளத்தை ஊடுருவது போல இருக்கும். 2 Corinthians 6:3, எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள். இப்போ நீங்க வந்து இளைஞர்கள், இளம் பெண்கள், எவரும் குறை கூறா வண்ணா நான் வாழ விரும்புகிறேன், எவரும் குறை கூறா வண்ணம் நான் படித்து முன்னேற விரும்புகிறேன். பவுல் சொல்றார், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்தது பாருங்கள், பவுல் எப்படி சொல்றார் பாருங்க. சில பிள்ளைங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டம் தெரியாம, வேதனை தெரியாம, தருதலை போல சில தவறான முடிவுகளை இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனை அந்த பெற்றோருக்கு! நம்முடைய செயல்பாடுகள் பெற்றோருக்கு கண்ணீரை வர வைக்க கூடாது. இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தாங்க,
திடீர்னு உன் இஷ்டப்படி நீ முடிவெடுத்து அவர்களை காயப்படுத்தலாமா காயப்படுத்தக்கூடாது. படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அன்பார்ந்த குழந்தைகளே, எவரும் குறை கூறாவண்ணா எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். பாருங்க, ஒரு வார்த்தையே போத நமக்கு நல்ல விதமாக வாழ்வதற்கு. ஆகினால்தான் இறை வார்த்தை வாசிக்கும்படி நான் சொல்லுகிறேன். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2 அதிகாரம், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2 அதிகாரம் 10வது வசனம், நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடா நேர்மையோடா குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களே சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. எவ்வளவு அழகா சொல்றார் பார். இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போனாலே போதும். பவுல் சொல்றார் அந்த தெசலோனிக்கே மக்களுக்கு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட வாழ்ந்தேன் 1.5 வருஷத்துக்கு மேல, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நீங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நீங்கள் எல்லாரும் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை இல்லாதவங்க கிடையாது. நான் எப்படி வாழ்ந்தேன், தூய்மையா வாழ்ந்தேன். இன்னைக்கு பாரு, நீங்க எல்லாம் மொபைலு இன்டர்நெட்டு எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள், தூய்மையாக வாழ வேண்டும். உங்கள் தூய்மைக்கு களங்கம் விளைவிப்பதை அகற்றிவிட வேண்டும். நான் தூய்மையாக இருக்கிறேன், உடல் இன்பத்துக்கு இச்சைக்கு அடிமையாக மாட்டேன், நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நான் தூய்மையாக இருந்தேன் என்று சொல்ல வேண்டும். தூய்மையோட அப்புறம் நேர்மையோட, ஜஸ்ட், நீ நீதிமானா இருக்கணும். சூசியபர் பத்தி என்ன சொல்லியிருக்கு, அவர் ஒரு நீதிமான். நேர்மையா இருக்கிறவங்க யாருன்னா சட்டப்படி வாழ்கிறவர்கள். திருச்சபை சட்டம், நாட்டு சட்டம், எல்லாவற்றையும் இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னா இஷ்டப்படி செய்யறது அவங்க நேர்மையா கிடையாது. நேர்மை என்றால் என்ன, செசாருக்குரியதை செசாருக்கு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, அதுதான் நேர்மை. நேர்மையோடு நான் வாழ்ந்தேன். காப்பி அடிச்சா அது நேர்மையா, படிக்காமலே மார்க் வாங்கினா அது நேர்மையா, கிடையாது, அநியாயம். நியாயத்தோடு நேர்மையோடு நாம் வாழ வேண்டும். அடுத்தவன் பொருளை எடுத்தா மற்றவர்களுடைய பொருட்களை திருடினால் அது நேர்மையா, நேர்மை கிடையாது. நேர்மையோடு நாங்கள் வாழ்ந்தோம். 3வது, குற்றமின்றியும், குற்றமின்றி யாரும் தப்பு செய்யக்கூடாது. என் பிள்ளை இந்த தவறு செய்ய மாட்டான், செய்திருக்க மாட்டான் என்று சொல்ல, குற்றமின்றியும் வாழ்ந்தோம் என்பதற்கு அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கே தெரியும் சொல்றாரு. நீங்களும் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. இன்னைக்கு நான் சில பகுதிகளை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இறை வார்த்தை எதை கேட்கிறோமோ அப்படியே உருவாகிறோம் சொன்னேன். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தா நீ கட்டடிக்காதவங்க கூட அடிப்பான். இந்த காலத்தில் அசிங்க அசிங்கமா சினிமா பாட்டுலாம் வருது, அதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எதை கேட்கிறாயோ அப்படியே உருவாகிறாய். ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேள். வல்லமை உள்ளது, ஆற்றல் உள்ளது. இன்னைக்கு பாருங்க, சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. பாருங்க, இன்னைக்கு வாசித்த பகுதியில் பார்க்கிறோம், உன்னுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் பைபிளை படின்னு சும்மா படிக்கல, மனப்பாடம் பண்ணுறதுக்காக படிக்கல, அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். படித்தால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கா, உண்மையான ஞானம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. பாருங்கள், ஞானம் எவ்வளவு முக்கியம். இப்போ நீங்கள் வந்து
பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நீங்கள் எவ்வளவோ படிக்கிறீர்கள், அது வெறும் அறிவை மட்டும் கொடுத்தால் போதாது, ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஞானம் எனும்போது ஆண்டவரை தேர்ந்து கொள்வது, நல்லவற்றுக்கு முதலிடம் கொடுப்பது, வாழ்வில் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது. ஸ்டீஃபன் காவே என்ற அந்த பெரிய எழுத்தாளர், 7 Habits என்றெல்லாம் அவருடைய புக் இருக்கிறது இல்லையா, அவர் வந்து சொல்கிறார், The main thing is to have the main thing as the main thing. வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமா? எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றை விட மிக முக்கியமாக கடவுள் முக்கியம், பெற்றோர் உறவுகள் முக்கியம், பிறகுதான் மற்ற பொருட்கள் எல்லாம். கடவுளுக்கு முதலிடம் தராமல் மற்றவற்றுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கையை பாழாக்கிவிடக்கூடாது. அன்பார்ந்த பிள்ளைகள், இன்னைக்கு அந்த ஞானத்தை பற்றி பாருங்க. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது, செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னா என்ன, செங்கோல் இருக்குது, அது என்ன அதிகாரத்தை காட்டுது? அரியணை இருக்கிறது, அதுவும் அதிகாரத்தை காட்டுது. அதிகாரம் முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம். நான் பெரிய பதவி, எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் முக்கியம் இல்லையா? எது முக்கியம்? ஞானம் முக்கியம். செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தெடுத்தேன். அதனோடு ஒப்பிடும் போது செல்வம் ஒன்றுமே இல்லை. காசு பணம், நிறைய பணம் இருக்கு, தேவையானதெல்லாம் வாங்கலாம், எங்க வேணாலும் ஊர் சுத்தலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஞானம் இல்லைன்னா இந்த செல்வம்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. ஞானத்துக்கு முன்னாடி விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் ஒன்றுமே இல்லையாம். அதனோடு ஒப்பிடும் போது பொன் எல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். இப்ப தங்கம் விலை எவ்வளவோ ஏறி போச்சு, ஒரு பவுனே எத்தனையோ 1000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த தங்கத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஞானத்து முன்னாடி, மணல் மாதிரியும் அந்த தங்கம் பாரு. நீங்கள் எல்லாரும் ஞானத்தை தேட வேண்டும், கடவுளை தேட வேண்டும். சாலமோனிடம் கடவுள் கேட்டார், நீ எது வேணாலும் கேள் கொடுக்குறன்னு சொல்லி. சாலமன் வந்து நீடிய வாழ்நாளை கேட்கவில்லை, அளவற்ற செல்வத்தை கேட்கவில்லை, பகைவரின் உயிரை கேட்கவில்லை. இதெல்லாம் கேட்காம என் மக்களை வழி நடத்த ஞானத்தை கொடு என்று கேட்டாயே, உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், நீ கேட்காததையும் சேர்த்து கொடுப்பேன் என்றார் ஆண்டவர். பாரு, ஞானத்தை தேட வேண்டும். சில நேரத்தில் முக்கியமில்லாதெல்லாம் நம்ம வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிறோம். அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, குழந்தைகளே, வாழ்க்கையில் பொழுதுபோக்கு முக்கியம், வாழ்க்கையே பொழுதுபோக்குன்னு நினச்சிக்காதீங்க, நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துங்க. எது முக்கியமோ அது முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அதையே தேடுங்க. இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். ஒரு பணக்கார இளைஞன், மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் பாருங்கள், ரொம்ப அருமையான அந்த பகுதி. அவன் வந்து ஆண்டவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறான், ஆர்வத்தோடு கேள்வி கேட்கிறான். எத்தனையோ பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, என்னென்னவோ கேட்டாங்க. சில பேர் வந்து என் வேலைக்காரனுக்கு நலம் அளிக்கணும், என் பிள்ளைய காப்பாற்று, என் மகளை காப்பாற்று, என்னென்னவோ கேட்டாங்க. ஆனால் இவன் வந்து அப்படிலாம் கேட்கல, நான் நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரனாக இருக்க என்ன செய்ய, நல்ல கேள்வி, தாட்சியோடு கேள்வி, விடாமுயற்சியோடு கேள்வி. பாருங்க, அந்த ஆர்வம் உற்சாகம் நிச்சயமாக இன்றைக்கு உங்களிடமும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பாருங்க, நல்ல போதகரே, கொஞ்சம் ஐஸ் வச்சு கேட்குறான் போல் இருக்கு, நீ ரொம்ப நல்ல போதகர், ஆண்டவர் வந்து மயங்கல, என்னையா நல்லதுன்னு சொல்லாத, நீ கேட்க வந்ததை கேளு, என்ன வேணும்
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், கடவுள்தான் நல்லவர். சாதாரண வழி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவது. அதுதான் உங்களுக்கும் நிறைய கட்டளைகள். ஏற்கனவே சொன்னது போல பெரியவர்களிடமிருந்து, ஆசிரியர்களிடமிருந்து, நாட்டிடமிருந்து, திருவாவையிடமிருந்து எத்தனையோ கட்டளைகள். அந்த கட்டளைகளை மீறாத அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, எல்லாம் நெகட்டிவா சொல்லியிருக்கு. கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய்ச்சாண்டு சொல்லாத, வஞ்சித்து பேசாத, வஞ்சித்து பறிக்காத. ஒன்னே ஒன்று மட்டும் பாசிட்டிவ், தாய் தந்தையரை மதித்து நட. மற்றெல்லாம் செய்யாத செய்யாதன்னு இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி ஏசு சொன்னது என்ன? அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். சில பேர் வந்து என்ன சொல்லுவீங்க, நீங்கள் கூட, நான் யாருக்கும் எந்த தப்பும் போகலை, செவனேன்னு இருந்தேன், சும்மா இருந்தேன், என்னையா திட்டுறீங்க? சும்மா இருந்தேன்னா அவனை திட்டணும். பாவங்கள் பல செய்தேன் எனவோ, நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவோ மனம் வந்து வருந்துகிறேன். நம்ம செய்கிற மிகப்பெரிய பாவா நன்மைகள் செய்ய தவறுவது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இவன் வந்து ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலிருந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இளைஞன், அந்த மனிதனுடைய இடத்துல உங்களை வைத்து பாருங்கள் என்று. பிறகு வந்து என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவர் அவனை இந்த மார்க்க நற்செய்தியில் தான் இருக்கு, உற்று பார்த்து மனமொழுக அன்பு கூர்ந்தா. இன்றைக்கு அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, ஆண்டவர் உங்களை உற்று பார்த்து அன்பு செய்கிறார். உங்களால் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும். சும்மா இருந்தேன் என்று சொல்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, உற்று பார்த்து அன்பு செய்கிற ஆண்டவர், இன்னும் ஒன்று உனக்கு குறையாயிருக்கிறது. இன்னைக்கு இந்த தியான நிறைவில் நீங்கள் கேட்டு பார்க்கணும், எனக்கு என்ன குறையா இருக்கு, எனக்கு என்ன குறையா இருக்கு? நல்ல பிள்ளை தான் நான், ஆனால் கொஞ்சம் சோம்பேறி, தூங்குவேன், 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். இன்னும் ஒன்று உனக்கு குறையா இருக்கிறது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் வாயாடி, ஊர்வம்ப வீணாய் இழுக்கும். இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது. இந்த பையன் மொபைலில் காலையில் எடுத்தான்னா கீழே வைக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் மொபைலே தான் விளையாடிட்டு இருக்கிறான். இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது. படிக்கவே மாட்டான். கோயிலுக்கு எப்போ ஒரு தடவை, தேர்தலில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி எப்போ ஒரு தடவை வருவார், வரவே மாட்டான். இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் முன்னிலையிலே நீங்கள் எல்லாரும் கேட்டு பாருங்க, உன்னை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, தப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிறார். அவனை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, பணத்து மேலே ஆசை அவனுக்கு, ரொம்ப ஆசை. பணக்காரனாக இருக்கலாம், அவனே கூட தாராளமாக இருப்பாங்க சில பேர், சில பேர் ஏழையாக இருப்பாங்க. ஒரு சில பொருள் தான் இருக்கும், அதையே இருக்க பிடித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் பணம் வைத்திருப்பதை தவறு என்று சொல்லவில்லை, அந்த பணத்தை கடவுளாக பார்ப்பவர்களைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார். பணத்தின் மீது அளவில்லாமல் பற்று உனக்கு. அதுதான் உன்னுடைய கடவுள். என்ன தெரியுமா, உன்னுடைய கார், உன்னுடைய டூ வீலர், உன்னுடைய பணம், உன்னுடைய நகை, அதை கடவுளாக நீ கொண்டிருக்கிறாய். என்னை கடவுளாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். போ, அவற்றை விட்டுவிடு. உன்னை என்னிடமிருந்து பிரிப்பவற்றை விட்டுவிடு. அதை விற்று ஏழைகளுக்கு கொடு. பிறகு என் பின்னே வா, என்னோடு இருக்க வேண்டும். நீ 5வது நற்செய்தியை எழுதலாம், வா. நீ 13வது அப்போஸ்தலராக இருக்கலாம், வா. என் பின்னே வா, என்னுடைய பணியிலே நெருக்கமாக பங்கு கொள்,
என் அன்பு செய்தியை, மன்னிப்பு செய்தியை நீ அறிவிக்க வேண்டும், நீ வா. ஆண்டவர் அழைக்கிறார். அவனுக்கு என்ன, எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சேன், கட்டளையெல்லாம் கடைபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறானே, முகம் வாடி வருத்தத்தோடு போயிடுறான். ஆண்டவரிடமிருந்து அவனை பிரிப்பவற்றை அவன் பிரிய மனம் இல்லாமல் போய்விடுது. சக்கையோ என்ன செய்தார், ஆண்டவரே என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். மன மகிழ்ச்சியோடு ஆண்டவர் கேட்காமலேயே எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறார். இங்கு ஆண்டவர் கேட்டும் இவன் கொடுக்கவில்லை, வருத்தத்தோடு போய்விடுகிறார். இன்னைக்கு நீங்கள் சக்கையுவை போல மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு இணைய போகிறீர்களா? இந்த பணக்கார இளைஞனை போல, ஐயோ அதெல்லாம் முடியாது, நீ சொல்றதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு போக போகிறீர்களா? இறை வார்த்தையை கேட்போம் பிள்ளைகளே, ஞானத்தை தேடுவோம் பிள்ளைகளே. ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிப்பவற்றை எல்லாம் தூர எறிந்துவிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு இருந்தால்தான் நிம்மதி என்று ஆண்டவரை தேர்ந்து கொள்வோம். ஆமென்.